கோவையில் நீட் தேர்வு பயத்தால் 19 வயது மாணவி தூக்கிட்டு தற்கொலை. திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நா கார்த்திக் எம்எல்ஏ, சி ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல். கோவை ஆரஸ்புரம் வெங்கடசாமி சாலை கிழக்கு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ரவிச்சந்திரன், ஐடிஐ ஆசிரியர். இவரது மகள் 19 வயதான சுபஸ்ரீ கடந்த 2 வருடமாக நீட் தேர்விற்காக தனியார் அகாடமியில் பயின்று வந்தார். கட் ஆஃப் 451 மதிப்பெண்கள் எடுத்த அவர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயின்றவர். கடந்த ஆண்டு சீட் கிடைத்த போதும் மருத்துவம் படிப்பதற்காக இந்த ஆண்டு நீட் எழுத தயாராகி கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கினால் ஒத்திவைக்கப்பட்ட நீட் தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது. இதனால் தேவிஸ்ரீ மன உளைச்சலுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நீட் தேர்வு அச்சத்தில் தற்கொலைக்கு முடிவு செய்த அவர் நேற்று மதியம் அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து சுபஸ்ரீயின் தாயார் சுமதி அளித்த புகாரின் பேரில் ஆரஸ்புரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவி தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே இந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ மற்றும் கோவை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சி ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் மாணவியின் இல்லம் மற்றும் மருத்துவமனைக்கு சென்று மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை சந்தித்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனா்.